உங்களோட அப்பியரன்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச லைஃப், விரும்பிய நபர்கள், கனவு வாழ்க்கை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபிட்னஸ், இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கீ ஃபேக்டர். இதன் மூலமாக உங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் பலமடங்காக்கி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க நான் இப்போது 7 இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது உங்களை இன்னும் அட்ராக்டிவாக மாற்றும். 1. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் இன்னொரு நியூ நபர்கிட்ட இன்ட்ரொடக்ஷன் ஆகிறப்போ ஃபர்ஸ்ட் டைமில் இம்ப்ரெசிவாக தெரியணும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறீங்கன்னா, நர்வஸ் ஆகாமல் கான்ஃபிடென்ட்டாக இன்ட்ரோ ஆனீங்கன்னா அவங்க உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க. பீப்புள் நீங்கள் அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ஸாக இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். 2019 சைக்காலஜியில் நடந்த ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ புதுசாக ஒரு பர்சனை மீட் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த பர்சன் கூட நீங்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்பவும் ஸ்பெஷலாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை மீட் பண்ணுறப்போ ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃபர்ஸ்ட் டேட் போகிறீங்கன்னா, அங்கே போய் உட்கார்றப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, பில் பே பண்ணுறப்போ அவங்க பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் பே பண்ணுறது, சாப்பிட்டு போகிறப்போ டோர் அவங்களுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் போகிறப்போ எக்ஸ்கியூஸ் கேட்குறது, இப்படி கொஞ்சம் மேன்லியான விஷயங்களை நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்ய சொல்லலை, கொஞ்சம் மேன்லியாக டீசெண்டாக பிஹேவ் பண்ணணும். ஐயோ என்னடா இவனை போய் ஃபர்ஸ்ட் டேட் பண்ண வந்துட்டோமே அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கக்கூடாது. பரவாயில்ல, இவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஃபீல் வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். 2, உங்களோட ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் அட்ராக்டிவாக இருக்கணும். ஐப்ரோஸ், லிப்ஸ் இதெல்லாமே ஸ்மூத் அண்ட் கிளியராக வச்சுக்கணும். நீங்கள் ரொம்பவும் பதட்டமாக இருந்தால் உங்கள் ஐ காட்டி கொடுத்துடும். ஸோ ஐ கான்டாக்ட் பண்ணுறப்போ அது உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்னும் கொஞ்சம் சூப்பராக பூஸ்ட் பண்ணும். ஐஸை கிளியராக வச்சுக்கிறதுக்கு, ஐப்ரோஸை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் இன்னொருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசனில் ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்க்ரீஸிங் திஸ் கான்டாக்ட் லீட்ஸ் டு பி மோர் அட்ராக்டிவ் ஃபேஸ். ஐப்ரோஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ காமர்ஸ் வெப்சைட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்க ஐப்ரோ ஷேவ் டூலாக வாங்குங்க. பென் போல் ஈஸியாக அக்சசபிளாக தான் இருக்கும். தேவையில்லாத டைனி ஹேர்ஸை கரெக்டாக ஷேப் பண்ணுங்கள். தென் கெட் த ப்ராப்பர் ஐ ட்ராப்ஸ். உங்கள் ஐஸை ரெட்டிஷ் அண்ட் எல்லோயிஷ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ராப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிள், கொஞ்சம் வாட்டர் அண்டு சுகர் எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி லிப்பில் தேங்க. இது உங்கள் லிப்பில் உள்ள டெட் செல் எல்லாம் அழித்து கிளியராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இது உங்கள் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட்டை சூப்பராக வச்சுக்கும். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சு ரொட்டீன் சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணி கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டாலே நம்ம பாடி கிளாக் கரெக்டாக வேலை செய்யும். அது என்ன பாடி கிளாக் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக மாற்ற ஹவு டு ஃபார்மேட் யுவர் பாடி கிளாக் அப்படிங்கிற ஆடியோ புக் குக்கு எஃப்எம்ல கேளுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி இன்னும் நிறைய ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல அவைலபிளாக இருக்குது. குக்கு எஃப்எம்ல புதுசாக இப்போ குக்கு எஃப்எம் பைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை 15 மினிட்ஸ்க்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த குக்கு எஃப்எம்மோட 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக 1 மந்த்துக்கு 99 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நம்மளோட கூப்பன் கோடான அக்ஷய் 50 யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 49 ரூபீஸ்க்கு உங்களுக்கு குக்கு எஃப்எம்மோட சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிடும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 3, காஸ்ட் சிக்னலிங் தியரி. காஸ்ட் சிக்னலிங் தியரின்னா ஒன்றுமே இல்லைங்க. உங்களை நீங்கள் கொஞ்சம் வெல்த்தியாக காமிக்கணும், அவ்வளோதான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்ம மாசாக இருக்கும். அவங்க வியர் பண்ணியிருக்க வாட்சஸ், ஷூஸ் இதெல்லாமே ரொம்பவும் நோட்டபுளாக இருக்கும். பீப்புள்ஸ் ஈஸியாக அவங்க பக்கம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஜுவல்ஸ் வியர் பண்ணுங்கள், பிகாஸ் மோஸ்ட் உமன் அண்ட் மென் லவ் டு வியர் ஜுவல்ஸ். பட் நீங்கள் ஜுவல்ஸ் வியர் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஜுவல்ஸ் வியர் பண்ணுங்கள். 4, கம்ப்ளீட்லி எலிமினேட் ஆக்னி வித் இன்ஃப்ராரெட் சோனோதெராபி. சோனோதெராபி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தெராபி டு ரிமூவ் ஆல் ஆக்னி. சயின்டிஃபிக் ரீதியாக இது ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த தெரப்பி பண்ணுறப்போ இது உங்களோட பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணி, பிளட்டை சர்க்குலேட் பண்ணி உங்கள் உடம்பில் உள்ள எல்லா நச்சுத்தன்மையும் நீக்கிவிடும். நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 20-49 வயது வரைக்கும் உள்ள சம் வாலண்டியர்ஸை கண்டினியூவாக வாரத்துக்கு 2 டைம்ஸ் 15 மினிட்ஸ் 80 டிகிரி செல்சியஸில் சோனோதெராபி பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களும் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பார்க்குறப்போ மார்வலஸ். அவங்களோட ஸ்கின் ஸ்மூத் அண்ட் கிளியராக ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருக்கிற ஜிம்மில் இப்போது இந்த தெரப்பிலாம் அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் வீக்லி 2x 15 மினிட்ஸ் இந்த தெரப்பி பண்ணும்போது உங்கள் உடம்புலையும் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் நீங்கி உங்கள் உடம்பு ரொம்பவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும், ஸ்கின்னும் பளபளப்பாக எந்த ஆக்னி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 5, யூஸ் அடாப்டிவ் கான்ட்ராஸ்ட் ஷவரிங் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கின் டோன். டேம்ஸ் பார்த்து குழப்ப வேணாம், சிம்பிளாக சொல்கிறேன். மென் குளிக்கிறதுல 2 டைப் தான் இருக்குது. பட் 3வது டைப்பான இந்த அடாப்டிவ் கான்ட்ராஸ்ட் ஷவரிங் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட் டைப் நிறைய பேர் ஹாட் வாட்டரில் குளிப்பாங்க.
அது அவங்க ஸ்கின்னை ரொம்பவும் ட்ரையாக வச்சுக்கும். செகண்ட் டைப் கோல்டு வாட்டரில் குளிப்பாங்க. பட் இது ரெண்டும் இல்லாமல் நம்மளோட தேர்ட் டைப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஹாட் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகிறப்போ கோல்டு வாட்டரில் கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி நம்ம குளிக்கிறப்போ இது நம்மளோட உடம்புல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆக்னி ரிங்கிள்ஸ் எல்லாம் சரியாக்கிடும். நம்பர் 6, செலிபிரிட்டி லெவல் ஸ்கின் யூசிங் ஸ்னெயில் மியூக்கஸ். எஸ், நீங்கள் நினைக்கிறது தான், நத்தை. சில பேருக்கு கொஞ்சம் அன்னீசியாக தான் இருக்கும். பட் ஸ்னெயில் மியூக்கஸ், இது ஸ்னெயில்ஸ்லேருந்து வர ஒரு வகையான ஸ்லைம். பட் நிறைய செலிபிரிட்டிஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்வீங்களே, வயசு 60 மேலே ஆகிடுச்சு, இன்னும் இவரோட ஸ்கின் ஷைனிங்காகவே இருக்குதுன்னு. மேக்ஸிமம் அப்படி இருக்கிற நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. காரணம், இந்த ஸ்னெயில் மியூக்கஸில் கிளைகோ ப்ரோட்டீன் அண்ட் கிளைகோன் ஆசிட் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அதுதான் உங்களுக்கு இப்படி ரிசல்ட் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்போ யார் சொன்னாலும் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ரிவ்யூஸ் பார்த்து வாங்குங்க. அப்புறம் நைட் தூங்க போகிறப்போ அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், வேறு ஃபேஸ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பிடிச்சி தேய்க்க வேண்டாம். நீங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறப்பவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப க்ளோயிங்காக தெரியும். பட் இப்போதான் முக்கியமான பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 7th டிப். கேஸ் அவர்ஷன் இஸ் எ பவர்ஃபுல் நன்வெர்பல் கம்யூனிகேஷன் டூல் தட் கேன் பி யூஸ் டு மேக் அதர்ஸ் ஃபீல் வர்ஸ். எஸ் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணும்போது பேசாமலேயே உங்கள் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்கள டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களே, பா இவங்கெல்லாம் செம கான்ஃபிடென்ஸ்ரா, இவங்கக்கிட்ட பேசும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சேம், அவங்களும் இதே டெக்னிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஹியூமன்ஸ் ரோபோட்ஸ் கூட கான்வர்சேஷன் பண்ணும்போது நீங்கள் இந்த கேஸ் அவர்ஷன் ஃபீல் பண்ணலாம். சிம்பிள் டெக்னிக். நீங்கள் ஒரு பர்சன் கூட ஃபஸ்ட் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கிரேட் பர்சன்னு அவங்கள நம்ப வைக்கணும். அப்புறம் லைட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது வேறு எங்கேயாச்சும் பார்க்கணும். அப்போது அவங்க கூட உங்களுக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை லைட்டாக குறைச்சிடும். தென் அவங்க ஃபோர்ஹெட்டை ஃபோக்கஸ்டாக பாருங்கள், அதுவும் அவங்கள இன்னும் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ண வைக்கும். அப்போது நீங்கள் உங்கள் பாடி லாங்குவேஜை கான்ஃபிடென்ஸாக வச்சுருந்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் தான் கிங். பட் இது வந்து டேஞ்சரஸான ஒரு டார்க் மேனிப்புலேஷன் டெக்னிக், ஸோ எப்பவும் யூஸ் பண்ண வேணாம். மை ஒப்பீனியன், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே போதும், அடுத்தவங்களை தாழ்த்தி நம்ம உயரை பார்க்கக்கூடாது. இப்போ சொன்ன 7 டெக்னிக்ஸில் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இன்னும் அட்ராக்டிவாக மாற போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.